பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். உண்மையிலே இது ஒரு நிகழ்ச்சியான ஒரு நாளாக நான் பார்க்கிறேன். சின்னஞ்சிறு வயதில் எனக்கோர் சித்திரம் தோணுதடி, தென்றல் விழுந்தது போல் எதையோ பேச தோணுதடின்ற அந்த பாட்டை நான் கேட்கும் போதெல்லாம் ஒரு காற்றுல மிதக்கிற மாதிரியான ஒரு உணர்ச்சியை நான் அடைஞ்சிருக்கேன். அந்த பாடல் உருவாக காரணமான ஒரு மூத்த இயக்குனர் இந்த மேடையில் இருக்கிற இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது உண்மையிலே எனக்கு பெருமைக்குரியது. அவர் ஜிஎன்ஆர் அவர்கள், நம்முடைய இயக்குனர் ஜிஎன்ஆர் அவர்கள். அவர் பேசும்போது குறிப்பிட்டார், இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கு நாங்கள் புதுமுகம் என்று சொன்னார். இல்லை, உங்களை நாங்கள் நெஞ்சில் சுமந்து கொண்டிருப்பதால் தான் இந்த அளவுக்கு இங்கே வந்து நிற்கிறோம். ஆகவே உங்களை யாரும் மறந்துவிடவில்லை. மரியாதைக்குரிய மூத்த இயக்குனர் எஸ்பிஎம் அவர்கள், எத்தனை படங்கள், 70 படம். ஒரு படம் எடுக்கிறதுக்கே நாக்கு தள்ளிடுது. 70 படம்னா யோசிச்சு பாருங்க. அது பெரிய பெரிய நடிகர்களை வச்சு பெரிய நிறுவனங்கள் தயாரித்த படங்கள். ஸோ இந்த காலம் கடந்து ஒரு பொக்கிஷமாக வழிகாட்டியாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை நாங்கள் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறோம் என்கிற பெருமிதத்தோடு இந்த ட்ரெய்லரை பற்றி, இந்த பாடல்களை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இங்கே பார்ப்பதற்கு முன்பாகவே இந்த ட்ரெய்லரையும் பாட்டையும் அன்பு தம்பி முரளி அவர்கள் எனக்கு காமிச்சாங்க. அதே மாதிரி சுகுமார் எனக்கு காமிச்சாங்க. இந்த படத்தில் பார்த்த உடனே என் நெஞ்சை கொள்ளை கொண்டது அருமை தம்பி சுகுமாரின் ஒளிப்பதிவு. பார்த்த உடனே சுகுமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னென்னா, இதில் ஒரு சின்ன விஷயம் நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும். பெரிய கதாநாயகர்கள் நடிக்கிற அதிக சம்பளம் வாங்கக்கூடிய படங்களை வந்து இயக்கிக்கிட்டு இருக்க, ஒளிப்பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சுகுமார் ஒரு கதை பிடிச்சிருச்சு அப்படின்னோடனே சின்ன படங்களையும் செய்கிறதுக்கு சம்மதிக்கிறது தான் இதில் விசேஷமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு காலத்தோட நெருக்கடியில் வந்து எல்லாரும் பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கதைக்கு பின்னாடி ஒரு ஒளிப்பதிவாளன் வரான் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். சுகுமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சுகுமார், உன்னுடைய ரகசியம் இங்கே கசிஞ்சிருச்சு. யுரேகா வெளியில் சொல்லிட்டாரு, மாடு திரைப்படத்தில் நீ நடித்து மிகப்பெரிய புகழ் பெறுவதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.